Ngibar nggak? Ngibar nggak? உறவுகள் அனைவருக்கும் ராஜ்மகளின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா ரொம்ப டிலே பண்ணிட்டேன். ஏன் டிலே பண்ண அப்படின்றதுன்னா, அதான் செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அப்புறம் எடிட்டிங் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இன்னொன்று என்னன்னா, இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது ஒரு நிறைய தடவை எடிட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு நடுவில் எனக்கே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிரும், அதனாலே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிட்டேன், அதனால் ரிலீஸ் ஆகிடும். இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பிப்ரவரி 7, நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஆனால் அந்த விஷயத்தை பற்றி பேசப்படுதில்ல. அதனால் வந்துட்டு நான் சபரிமலைக்கு பாப்பாக்காக வேண்டி மாலை போட்டுக்கிட்டேன். ஸோ பாப்பா மட்டும் தான் இனிமேல் லைஃப், அதனால் பாப்பாக்காக வேண்டி மாலை போட்டுக்கிட்டேன். பாப்பாக்காக மட்டும் இல்லை, ரீசெண்ட் டேஸில் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது உடம்புல. எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் எதாவது ஃபீல் பண்ணுவோம், இங்கே ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால எங்ககிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல. ஆனால் அம்மா அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து சொல்லிட்டானுங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வேறு இருக்குது. ஸோ அவங்களுக்கும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற, ஏன்னா எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இப்போ அம்மா மட்டும்தான். அவங்களுக்கும் சேர்த்து வேண்டிட்டு, அப்புறம் நம்ம உறவுகள் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு மலைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டேன் இன்னைக்கு. அப்புறம் நான் வந்துட்டு பாப்பா பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண உடனே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி நான் பாப்பா பார்க்க வரேன், எனக்கு வந்துட்டு பாப்பா மட்டும் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால கல்யாணி காட்டியவனுங்களை வச்சு நான் பாப்பா வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த முன்னாடியிலே சொல்லியிருந்தேன். அதை பார்த்த உடனே வந்துட்டு அவங்க எந்த ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லலை, சரி தாராளமாக வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் தான் பிளான் சொன்னேன், நான் அந்த மாதிரி வெளியில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது அவன் எனக்கு வந்து பாப்பா காமிச்சதுக்கு நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏம்பில் தான் நன்றி சொல்லணும்னு இல்லை, இருந்தாலும் நான் கேட்ட நேரத்துக்கு அன்டைமாக இருந்தாலும் கொண்டு வந்து காமிச்சாங்க. அப்புறம் அதே மாதிரி அம்மாக்கிட்ட அம்மாவும் என்ன மாதிரி பாப்பா பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லும்போது கொண்டு வந்து காட்டுறேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் சேர்த்து நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி டிலே பண்ணிட்டேன், இதுக்கு மேலே டிலே பண்ணால் நீங்கள் செம டென்ஷன் ஆகிடுவீங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் எதுக்காண்டி மூஞ்சி கழுவுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளோ எவ்வளோ சுற்றிட்டு வந்துருக்குறோம், எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துருக்குறோம். பிள்ளைய தூக்க போகிறோம், அப்புறம் தூக்குவேன், முத்தம் கொடுப்பேன், என்ன ஒன்று இந்த காரியம் எப்படின்னு பார்த்தா பயந்து ஓடிட்டு நினைக்கிறேன். ஆமாம், உண்மையாகவே எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு நீ தெரியாது, நீ மறந்துருப்பான்றதை தாண்டி இது நான் வேறு முடியும் தனிமை இப்படி ஆகணும் மாதிரியா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு இதை பற்றி பயப்படுவாங்கன்னு நினச்சேன். போயிட்டு இருக்கோம் பாப்பா கடத்தேன். ஏற்கனவே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு தெருவில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கல்யாணம் காட்டி வருவாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. சென்று வருகிறோம். யா விஜய் மாதிரி கை கட்டு போங்க, கருப்பாக கொண்டு தெரியல. பாப்பாவை பார்க்க போகிறது வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக ஐடியாவும் இல்லை, விருப்பமும் இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும்னு கேட்டதுனால மட்டும்தான் சதீஷ் வந்து வீடியோ எடுக்க சொல்லணே தவிர, நீங்கள் நிறைய பேர் வந்து வியூஸ்க்காக சேனல் டல் ஆகிடுச்சு அதனால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிள்ளைய ஃபஸ்ட்டு பிறக்கும் போது கையில் தூக்குறதுக்கு பிறந்துட்டுன்னு தெரிஞ்ச உடனே எப்படா கையில் கொண்டு வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன்ல, அப்போ ஒரு பதட்டம் இல்லை அந்த வேர்டு இருக்கு. பிள்ளைய பார்க்க போறீங்க, உங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? அதான் சொல்லுனே, குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் கையில தூக்கும் போது ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு இல்ல, ஒரு படபடப்பு இருந்துச்சு இல்ல, ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இல்ல, அதுதான். சேனல் வியூஸ்க்காக பண்றதா இருந்தா நான் என்ன வேணா பண்ணிருக்கலாம், ஆனால் நான் வெப்சீரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கிறேன். அடுத்தடுத்து என் சேனலுமே வெப்சீரிஸ் பண்ணுறதுக்கான பிளான்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ நான் இப்படி பண்ணி தான் எனக்கு வியூஸ் வேணும், இந்த மாதிரி பண்ணி தான் நான் இது பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்துட்டு பாப்பாவை கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாப்பா அவங்ககிட்டருந்து வரும்போதே அழுதுட்டு தான் வந்தாங்க. நான் பாப்பா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், வேறு யாரையும் பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி நான் வேறு யாரையுமே பார்க்கல. பாப்பாவை கல்யாணம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போய் கல்யாணத்தை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இதையும் கோபம் ஈகோ திமிரு பாப்பாவை நீங்கள் போய் வாழுங்க இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது அதெல்லாம் தாண்டி எனக்கு நடந்த வழி ஏமாற்றம், இன்னும் நடந்துட்டுருக்கிற வழி ஏமாற்றமும் கூட தயவு செஞ்சு அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்பா பாருங்க,
தூரத்து மரங்கள் பாக்குதடி யாருக்கு மூஞ்சிதோட மூஞ்சிதோட ஏ தப்ப பொம்மை என்னம்மா என்னம்மா அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்று கடந்து போன பின் கை காட்டி மரம் எதுக்குமா எதுக்குமா இங்க பாருங்க அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி அப்பா மூத்த விடுமா எனக்கும் பாப்பா கூட விளையாடணும் தூக்கிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சணும் அங்கேயும் சுத்தணும்லாம் எல்லா ஆசையும் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அவளை இவ்வளோ அழுக வச்சு நான் வழிகட்டாயப்படுத்தி நான் இந்த மாதிரி தூக்கிட்டு போகணும்னு என்னால் முடியலை. அவள் அழுகிற சவுண்டு காது கொடுத்து இப்போ கூட என்னால் கேட்க முடியல. அப்பா பாருங்க அப்பா பாருங்க அப்பா இங்க பாருங்க கையில பாத்தீங்க அப்பா கையில பாருங்க அங்கே இருந்த மூணு பேர்னாலே சுத்தமாக முடியல, எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கல்யாணியால் சுத்தமாக முடியல. அதனால தான் போயிட்டு திரும்பி தூக்கிட்டு வந்தோம் பிள்ளைய. வலிக்கட்டையுமே நான் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இன்னும் அழுகிற சவுண்டு காது கேட்கவே முடியல. எனக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் தெரியும். அவளுக்கு ஒரு வயசு வரும்ல ஆனா அழுகிறதவங்க கேட்கும்போது முடியல, அழுகிற தாக்கே முடியல. பேரே அவர் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுனால மையம் கொடுத்தேன். எனக்கு உள்ளே இருந்த ஒரு ஃபீல் இல்லை. நீங்கள் போயிட்டு வந்து பிள்ளையை பிரிஞ்சு அப்போ உங்களை தான் ஏற்க போகிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேற எவனாக இருந்தாலும் நண்பனாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பாப்பா அழுதது தான் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அதனால தான் பாப்பா ரொம்ப நேரம் வச்சிருக்கல. என்ன பிரச்சனையானாலும் சரின்னு உடனே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துட்டேன். ஆனால் கொடுக்கும்போது என் மனசே தான் இல்லை, கூட வச்சுட்டு தான் ஆசை. ஆனால் அவளோட அவள் அழுகிற சவுண்டை மட்டும் காது கொடுத்து என்னால் கேட்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு மயிலின் பேர் வச்சதுலேருந்தே அவள் சிரிச்சிட்டே இருக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன். அது ரொம்பவே ஆசைப்படுவேன். ஏன்னா இப்போ எப்பவுமே பாப்பா சிரிச்சிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் அவனும் சிரிப்புக்குன்னே பிறந்தவன் மாதிரி சிரிச்சிட்டே இருப்பாள்.
ஆனால் அதில் அழுத்தத்தை வந்து சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அதனால தான் நம்ம சுயநலத்துக்காக அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுத்து விட்டேன். இப்போ நான் அதான் சொல்கிறேன், பாப்பாவோட சிரிப்பில் தான் என்னோடய உயிர் அடங்கியிருக்குது. அதனால் அவள் சிரிப்புக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். இது டைலாக்னு நினச்சாலும் பரவாயில்ல, இல்லை என்னோடய உண்மையான எமோஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, அவங்களோட சிரிப்புக்காகவாது இல்லை பாப்பாக்காகவாது திரும்ப அவங்க கூட சேர்ந்துட வேண்டியதானே அப்படின்றீங்க. அப்புறம் சிரிப்புக்காக பாப்பா கூடவே இருக்கிறதுக்கான வழியை பார்க்க வேண்டியதானே அப்படின்றீங்க. ஆனால் என்னென்னா, இன்றைக்கி நான் பாப்பாவோட சிரிப்பை யோசித்து பாப்பா கூட போய் இருந்தேன் அப்படின்னா, அவள் லைஃப் லாங் சிரிக்கிறதுக்கு நான் ஏதாவது உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நான் அதுக்கான வேலையை நான் பார்க்குறேன், அதுக்காக நான் ஓடிட்டுருக்குறேன். எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ நான் பாப்பா போய் பார்த்துட்டு தான் வருவேன். மித்தபடி அவள் கொஞ்சம் வளரும் போது அவங்க அப்பானா ஒரு அடையாளமாக நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து நாலு பேர் சொல்லும் போது ஒரு அடையாளமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்பேன். அப்போ அதுதான் வேணும். அதனால் நான் எப்போவுமே பாப்பாக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன், அவளுக்கு சேர வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருப்பேன். சீக்கிரம் அவளுக்கு விவரம் தெரியும் போது அவர்கிட்ட போய் சேரும், அப்போ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நிறைய பேரை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன், அதுக்கு ஃபஸ்ட்டு இன்னொரு தடவை சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருந்த பசங்க அவன் கல்யாணிலாம் எதுக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அழவே மாட்டான். அப்புறம் பசங்கனாலே மோஸ்ட்லி இருக்க அழ மாட்டாங்க, நானே அழுகிற கேரக்டரே கிடையாது. மணி தான் ரொம்ப எமோஷ்னல் கேரக்டர், டக்குன்னு அழுதுருவான். நான் எதாக இருந்தாலும் சிரிச்சே மழிப்பிடுறேன் தவிர மோஸ்ட்லி அழவே மாட்டேன். ஆனால் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு, நான் மட்டும் இல்லை, கல்யாணி, கார்த்தி. கார்த்தி தான் வந்து நான் அழுகிறத பார்க்க முடியாமல் கிளம்புனே அப்படின்னு சொல்லி கிளம்ப சொன்னேன். அப்புறம் எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இனிமேல் அடிக்கடி போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பார்க்கணும். ஆனால் அதை தாண்டி நான் வந்து ஒரு இடத்துல போய் நிற்கணும். ஏன்னா பாப்பா வளரும் போது வந்துட்டு எங்கள் அப்பா எதுவுமே பண்ணாமல் சும்மா என்னை மட்டும் வந்து வந்து பார்த்துட்டு மட்டும் போயிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அடிக்கடி போய் பார்ப்பேன், ஆனால் அதே டைமில் நான் வந்து வளர்கிறதுக்கான வழியும் நான் பார்த்துட்ருப்பேன். அதிகமாக எஃபோர்ட் போட்டு உழைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து இனிமேல் ரெகுலராக வ்ளாக்ஸ் கொடுப்போம், அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். கண்டென்ட் நிறைய கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாலையும் இருக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து நமக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்மதி.